சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, ஈரானுக்கு இஸ்ரேலின் பதில் கடந்த முறை விட கடுமையாக இருக்கும் ஆய்வாளர்கள், பெய்ரூட்டில் பிரித்தானிய தூதரகத்திற்கு அருகில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல், லெபனானுக்கு ஆதரவாக வளைகுடா நாடுகள் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு, இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் இங்கிலாந்து, மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம், ஈரான் இஸ்ரேல் மோதல் தடை விதித்த இஸ்ரேல் உடனடியாக ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்த ஐநா தலைவர், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேல் மீது ஈரான் கடும் தாக்குதலை நடத்தியுள்ள நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பதே தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அந்த வகையில் ஈரானுக்கு இஸ்ரேலின் பதில் கடந்த முறை விட கடுமையாக இருக்கும் என சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு ஆய்வு பள்ளியின் மூத்த விரிவுரையாளர் ஆண்ட்ரியாஸ் கிரேக் கூறுகையில், ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலின் எந்தவொரு ராணுவ நடவடிக்கையும் அதன் அணுசக்தி நிலையங்களை சேதப்படுத்த வாய்ப்பில்லை, ஏனெனில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் ஆழமான நிலத்தடி மலைகளுக்கு அடியில் உள்ளன, எனவே அவற்றை சேதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளன. ஈரானின் தாக்குதலின் அடிப்படையில் ஏப்ரல் மாதத்தை விட நேற்று ஈரானின் தாக்குதல் மிகவும் கடுமையானது, எனவே இஸ்ரேல் அனுப்பிய பதில் கடந்த முறை ஈரானிய வான்வழியில் நுழைந்து ராணுவ தளங்களை குறிவைக்கும் விமானத்தை விட கடுமையாக இருக்க வேண்டும் என்று கிரீக் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இங்கே முக்கியமானது என்னவென்றால், இஸ்ரேல் உறுதியையும் வலிமையையும் காட்ட விரும்புகிறது, ஆனால் இஸ்ரேலால் ராணுவ ரீதியாக சாதிக்க முடியாது என்று நாம் நினைக்கும் ஒன்றை சாதிக்க முடியும் என்று நிரூபிக்க அதிகம் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் லெபனானில் பிரித்தானிய தூதரகம் அருகே அமைந்துள்ள சுகாதார மையம் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. பெய்ரூட்டில் பச்சூரா பகுதியில் நடந்த தாக்குதலை அடுத்து ஏராளமான கட்டடங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இந்த வாரத்தில் மட்டும் இரண்டாவது முறையாக மத்திய பெய்ரூட்டை இஸ்ரேல் தாக்கியது. சுகாதார அமைச்சின் தற்காலிக அறிக்கையின்படி குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 11 பேர் காயமடைந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. பின்னர் வெளியான தகவலில் மரண எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளதாகவும், இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருவதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றே கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லா செய்தி ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்ரேல் ராணுவம் சுகாதார மையத்தை குறிவைத்தே தாக்குதலை முன்னெடுத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளது. தாக்குதலை அடுத்து மக்கள் சம்பவம் நடந்த பகுதிக்கு விரைவதும் காயமடைந்தவர்களுக்கு உதவுவதும் காணொலியில் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான வளாகமானது லெபனான் தலைநகரில் உள்ள பிரித்தானிய தூதரகத்திலிருந்து 1 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. பெய்ரூட்டின் தஹி பகுதியில் கடந்த 11 இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் 46 பேர் கொல்லப்பட்டதாகவும், 85 பேர் காயங்களுடன் தப்பியதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் புதன்கிழமை பிற்பகுதியில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மிக நெருக்கடியான கட்டத்தில் லெபனானுக்கு ஆதரவளிப்பதாக வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அத்துடன் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. கத்தாரின் தோஹா நகரில் முன்னெடுக்கப்பட்ட அசாதாரண அமைச்சர் கூட்டம் ஒன்றில் இந்த முடிவுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் சமீபத்திய மாற்றம் தொடர்பில் விவாதிக்கவே வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்துள்ளது. லெபனான் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்களில் மோதல்கள் அதிகரித்து வருவதை கூட்டமைப்பு கண்டித்துள்ளது. மேலும் அனைத்து சம்பந்தப்பட்ட தரப்பினரும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் வன்முறையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையே கடந்த ஓராண்டாக நடந்து வரும் மோதலில் லெபனானில் இதுவரை 1900 பேர்கள் கொல்லப்பட்டதுடன் காயமடைந்தவர்களது எண்ணிக்கை 9000 கடந்துள்ளது. பெரும்பாலான இறப்புகள் கடந்த 2 நடந்துள்ளது. இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளால் கொல்லப்பட்ட பலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை 41000 கடந்துள்ளது. அக்டோபர் 7 ஹமாஸ் படைகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலுக்கு இஸ்ரேல் நிர்வாகம் போர் பிரகடனம் செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு லெபனானுக்கு ஆதரவாக வளைகுடா நாடுகள் செயல்படும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா களமிறங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி மத்திய கிழக்கில் நடந்த மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இங்கிலாந்து படைகள் களமிறங்கியுள்ளன. கடந்த ஏப்ரலில் ஈரான் இறுதியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட போது இங்கிலாந்து போர் விமானங்கள் ஈடுபட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல் குறித்து பிரித்தானிய பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மர், இங்கிலாந்து இஸ்ரேலுடன் நிற்கிறது என்றார்.
தெரிவித்தார். ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போராளி குழுக்களின் தலைவர்கள் மற்றும் ஈரானின் மூத்த தளபதியொருவரை கொலை செய்த அண்மைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இந்த ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்ததாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை தெரிவித்துள்ளது. ஏவப்பட்ட 180 ஏவுகணைகளில் பெரும்பாலானவை இடைமறித்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்து, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் இந்த பதிலடி தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலுக்குள் நுழைய ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளருக்கு அந்த நாடு தடை விதித்த நிலையில் உடனடியாக ஈரான் முன்னெடுத்த தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பேசிய அண்டோனியோ குட்டரஸ் மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள பதிலுக்கு பதில் என்ற ஆபத்தான வன்முறை சம்பவங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைந்த பிறகு விரிவடைவதை நான் கண்டிக்கிறேன், இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், எங்களுக்கு முற்றிலும் போர் நிறுத்தம் தேவை என்று அதில் அண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தனது மற்றொரு பதிவில் லெபனானில் மோதல்கள் தீவிரமடைந்து வருவதை பற்றி நான் மிகவும் கவலை அடைகிறேன், உடனடி போர் நிறுத்தத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறேன், லெபனானில் போர் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும், லெபனானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்று அதில் அண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஆனால் முன்னதாக இஸ்ரேல் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்த அண்டோனியோ குட்டரஸை ஆளுமையற்றவர், இஸ்ரேலின் நலன்களுக்கு எதிரானவர் என இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பேசிய அண்டோனியோ குட்டரஸ் ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்த தாக்குதலை தாம் கண்டித்ததாகவும் அதே போன்று இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்துள்ள ஏவுகணை தாக்குதலையும் கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் கொடுஞ்செயல்களையும் அவர் விமர்சித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுக்கும் நடவடிக்கையானது ஐநா பொதுச் செயலாளராக இருக்கும் இந்த ஆண்டுகளில் நடந்த மிக கொடிய மற்றும் அழிவுகரமான ராணுவ நடவடிக்கை என்றார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.